ஹே ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க. இன்னைக்கு நம்ம மீட் கியூட் அப்படின்ற ஒரு அழகான வெப்சீரிஸை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நசரியா மாதிரி அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டில் கட்டாயப்படுத்துனதுக்காக ஒரு பையனை பார்க்கறதுக்கு வராங்க. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய பதிலாக இருக்கு. ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணை மீட் பண்ண ஒரு அரை மணி நேரத்தில் சில பல பயங்கரமான விஷயங்களை பண்ணுறான். அது மூலயமா அவங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, அட அரை மணி நேரத்தில் ஒரு பொண்ணை எப்படிப்பா இம்ப்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் நடக்க மாதிரியான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நடக்குங்க. அதுவும் இந்த வித்தைகளை பண்ணா அது என்னன்றதையும் இன்னொரு பக்கம் எந்நேரம் கணவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு விசா ஆபீஸுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு வயசான தாத்தாவை பாக்குறாங்க. அந்த தாத்தா இந்த பொண்ணுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையே தலைகீழ மாறுதுங்க. அப்படி அந்த தாத்தா இந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாரு, இப்படிப்பட்ட வித்தியாசமான ரெண்டு கதைகளை தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். நம்ம சேனல்ல இருக்கிற ஒரு 4-5 வீடியோஸ பொறுமையா பாருங்க, அதுவும் உங்களுக்கு டைம் இருந்தா மட்டும். பரவாயில்ல, இந்த பையன் பேசுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுனா மட்டும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி பெல் பட்டனையும் அமுக்குங்க. முடிஞ்சா லைக்கும் போட்டுக்குங்க, அப்பதான் நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு காட்டும். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. ஐடில வேலை பாக்குற ஒரு பொண்ணு தாங்க நம்ம சௌமியா. ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமா அவங்க காருக்கும் வராங்க. அப்ப அந்த பொண்ணுடைய அம்மா, ஒரு அழகான பையன் உனக்கு பார்த்திருக்கேன், எல்லா சாதகமும் பொருந்திருக்கு, பையனும் நல்ல வேலையில இருக்கான், முக்கியமா உனக்கு சாதகம் நிறைய பேருக்கு பொருந்தாம போச்சு, இந்த பையனுக்கு மட்டும்தாண்டி நல்லா பொருந்திருக்கு, அம்மாக்காக ஒரு வாட்டி அந்த பையனை போய் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா எஸ் சொல்லு இல்லனா நோ சொல்லு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, இருந்தாலும் அந்த பையனை பார்த்து நோ சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவு பண்றாங்க. கார்லயே டிரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த இடத்துல அஸ்வின் சொல்லி ஒரு அழகான பையன் இருக்காருங்க, அவரையும் வந்து நம்ம சௌமியா பாக்குறாங்க. அஸ்வின் இந்த பொண்ணுக்காக கார் கதவை தான் திறந்து விட்டு அங்கிருந்து தன்னுடைய BMW கார்ல பக்கத்துல எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. எனக்கு செம்மையா பசிக்குது, டீசென்டா சாப்பிட முடியாது, செம்மையா சாப்பிடணும், எதனா ஒரு பிரியாணி கடைக்கு கூட்டு போங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் கடை இருக்கு அங்க போலாமேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அந்த கடைக்கு கூட்டு போறாங்க. சூப்பரா அங்க ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு போண்டாவையும் ஆர்டர் பண்றாங்க. நல்லா சாப்பிட்டு குசுத்தியா வளர்ந்துருப்பா போல இருக்கு, இந்த டைம்ல கூட சாப்பிடறாளே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு எண்ணங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரம் பேசி எல்லாம் மொக்க போட முடியாது. முதல் பாயிண்ட், எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அம்மா சொன்னாங்களேன்னு பாக்க வந்தேன், சும்மா இருக்கிறதுக்கு எதனா பேசலாமே, உங்களை பத்தி சொல்லுங்களேன், பெருசா சொல்ல வேணாம், ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இங்க பாருங்க எனக்கு நல்லா சாப்பிட தெரியும், சமைக்க தெரியாது, கம்மியா தான் பேசுவேன், முக்கியமா USA போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எங்க வீட்டுல அலோ பண்ணல அதனால நான் போல, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா USA போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி இன்னும் அந்த விஷயம் எனக்கு கனவா தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல அங்க பிரியாணி வருதுங்க. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லவா, நான் ஒரு பொண்ணு சின்ன வயசுல லவ் பண்ண, அவளும் இது மாதிரி தான் லென்ஸ் போட்டிருந்தா, அதையே கவனிச்சுக்கிட்டு மேக்ஸ் எக்ஸாம்ல கோட்டை விட்டுட்டேன், மேக்ஸ் எக்ஸாமும் போச்சு, அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஆளுக்கு இதை பத்திலாம் கவலையே இல்லைங்க, பிரியாணியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், சமைக்கும் போது நம்ம மனசு முழுக்கவே அதை யாரு சாப்பிட போறா அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்கணும், அப்பதான் டேஸ்டா சமைக்க முடியும், நான் நல்லா சமைச்சு கொடுப்பேன், முக்கியமா மத்தவங்களோட கனவை மதிக்கிறதுக்கு எங்க அம்மா எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க, எதுனா பெரிய ஆசை ஃபாரின் போற ஆசை இல்ல சில பெண்கள் இருந்தா அதை நிறைவேற்றியும் வைப்பேன்னு சொல்லி அப்படியே பேச்சு போட்டு விடுறாரு. எங்க நீங்க கேட்டீங்கன்னு 3 விஷயம் சொன்னேன், நீங்க என்னன்னா அதுக்கு பதில் சொல்ற மாதிரியே எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஃபிளர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்ல, புரிஞ்சா சரி, ஆனா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லவா, உங்களை நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல பாத்திருக்கேன், அதுக்கப்புறம் தான் உங்களை மீட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையே வந்துச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே, நீ எப்படி என்ன பார்த்துருப்பேன்னு சொல்லி இவங்களுக்கு ஒண்ணு புரியலைங்க. அப்பதான் பெங்களூர்ல இருக்கிற ஒரு பப்ல ஒரு நாள் நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பயங்கரமா சரகடிச்சீங்க, அப்பதான் நான் உங்களை பார்த்தேன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ எனக்கு சமக்கவும் வருதுங்க, ஓ அதனாலதான் என்கிட்ட ஃபிளர்ட் பண்ணி இந்த இன்டென்ஷன்ல பேசிட்டு இருக்கியான்னு சொல்லி கோவமும் படுறாங்க. எங்க எங்க நீங்க குடிச்சதுக்காக மட்டும் எனக்கு பிடிக்கலைங்க, அதையும் தாண்டி சில ரீசன் இருக்கு சொல்றேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்தையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு புதுசா கல்யாணம் இருக்கவங்க, அவங்க கூட தான் இவங்க அந்த பப்புக்கு வந்திருப்பாங்க, செம்மையா குடிச்சிட்டு இங்க இருக்க எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுக்கவும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பையன் கிட்ட வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அவளை கண் கலங்காம பாத்துப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. இதை எல்லாமே நம்ம அஸ்வின் ஓரமா இருந்து கவனிப்பாருங்க. ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு ஒரே ஒரு தகுதி இருந்தா போதும், அந்த பொண்ணுடைய ஆசைகளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி நீயும் வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்ப அந்த பப்ல எல்லா பார்ட்டியும் முடிச்சுட்டு நேரா நம்ம ஹீரோவோட கார்ல தான் வந்து உட்காந்துருப்பாங்க. இவங்க ஒரு கேப் புக் பண்ணிருப்பாங்க, நம்ம ஹீரோவோட கார் தான் அந்த கேப்னு புரிஞ்சுக்கிட்டு தெரியாம வந்து உட்காந்துருவாங்க. நம்ம ஹீரோவும் பப்ல பார்த்து ரொம்ப பிடிச்சு போன பொண்ணு நம்ம கார்லயே வந்து உட்காந்ததை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப சேஃப்டியாவே கொண்டு வந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுல விட்டுருப்பாரு. இந்த மூமெண்ட் எல்லாம் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டயும் நம்ம ஹீரோ சொல்ல அவங்க வெக்கப்படுறாங்க, குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி
அப்படியே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு டவுட்ங்க. மேட்ரிமோனியில என்ன எப்படி பாத்தீங்க? எப்படி நம்மளோட ஜாதகம்லாம் அப்படியே பொருந்துச்சு அப்படிங்கற மாதிரி கேக்க. ஆக்சுவலி அது என்னோட தில்லுமுள்ள வேலை தான். பொய்யான ஜாதகத்தை கொடுத்து உங்க ஜாதகத்தோட பொருந்துற மாதிரி என்னென்னலாம் கிரிமினல் வேலை பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் பார்த்தேன். உண்மையாலேயே எனக்கு நல்ல வேலை இருக்கு. பட் இருந்தாலும் உங்க ஃபீல்ட்ல இருக்கணும்னு சொல்லி ஐடி ஃபீல்ட்னே மென்ஷன் பண்ணேன். இப்படி எல்லாம் பண்ணாதான் நமக்கு மனசுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு கிடைப்பா அப்படிங்கற ஒரு நப்பாசையில தான் பண்ணிட்டேன்ற மாதிரியே சொல்ல. ஒரு வாட்டி பார்த்ததுக்கே இந்த பையன் நம்மளுக்காக இவ்வளவு பண்றானேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம். அப்ப ஒரு கேள்வி வருது. ஒருவேளை நான் நோ சொல்லிட்டேனா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி கேட்பேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க நோ சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் மனசுக்குள்ளயும் ஒரு சின்ன சின்ன சிரிப்புங்க. நைட்டு அந்த ஊர்ல கார்ல அப்படியே பேசிக்கிட்டு சுத்தி சுத்தி வராங்க. எல்லாமே ஓகே தான், ஆனா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. எதனால? உங்க ஜாதகம் பொய்யா இருக்கு, எங்க அம்மா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க, சோ நடக்காது, தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு தொலைவு வந்து எனக்கு இதை சமாளிக்க முடியாதா, நீங்க எஸ் மட்டும் சொல்லுங்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரியும் சொல்ல. இப்ப அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்ப நம்ம அஸ்வின் டோரை திறந்து விடுறாரு. கடைசியா நம்ம ஹீரோயினோட கண்ணை பார்த்து, நான் உங்களை அளவுக்கு அதிகமா காதலிப்பேன், உங்களுக்கான மரியாதையை கொடுப்பேன், உங்க கனவையும் உங்க வேலையும் புரிஞ்சு நடந்துப்பேன், என்னை ஏத்துக்க முடியுமான்ற மாதிரியும் கேட்க. நம்ம ஹீரோயின் பப்ல இருக்கும் போதோ தன்னோட ஃப்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி பாத்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு பையன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்ம அஸ்வின் பேசுறதை கேட்டு நம்மளுக்கு இந்த பையன் தான் செட் ஆவான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம அஸ்வினோட கண்ணை பார்த்து அவனோட கையை கோத்து ஒரு ஹேண்ட்ஷேக்கும் கொடுக்குறாங்க. அந்த லிப்ஸ் ஓரத்துல ஒரு சின்ன சிரிப்புங்க. அந்த சிரிப்போட இவங்க ரெண்டு பேரோட முதல் மீட் அங்க கலைஞ்சு போகுது. சோ இப்போ இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுட்டு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சோ படம் பார்த்த நீங்க சொல்லுங்க, இவங்க சேர்ந்திருப்பாங்களா, அதுவும் ஜஸ்ட் இந்த ஹாஃப் அன் அவர் கான்வர்சேஷன் வச்சு, இல்லைன்னா பிரிஞ்சு போயிருப்பாங்களான்னு சொல்லி. இப்போ அப்படியே இங்க இருந்து ரெண்டாவது கதைக்கு வருவோம். கல்பனா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க. கொஞ்சம் சந்தோஷமா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன சண்டைகள் வருது. புருஷன் வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துக்கிறாரு, இவங்க வெளியே போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வரவங்க. இப்ப என்னன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா போலாம் அப்படின்ற ஒரு பிளானையும் நம்ம கல்பனா போட்டு வச்சிருக்காங்க. இதனால தாங்க இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க ஃபாரின் போறாங்கல்ல, அதுக்காக அங்க இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு வந்திருக்காங்க. அங்கதான் இவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரான சத்யா அப்படின்ற ஒரு தாத்தாவை மீட் பண்றாங்க. அந்த தாத்தாக்கு கையெல்லாம் ரொம்ப நடுங்குதுங்க. அவரும் இந்த பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்காக தான் வந்திருக்காரு. அப்ப அவரோட ஃபைல்ஸ் எல்லாம் கீழே தவற விட நம்ம கல்பனா தான் ஹெல்ப் பண்றாங்க. இந்த தாத்தாவை நிறைய வாட்டி நம்ம கல்பனா பாத்துருப்பாங்க, ஆனா இந்த தாத்தா கல்பனாவை கவனிச்சிருக்க மாட்டாரு. பாஸ்போர்ட் ஆபீஸ்ல கியூ வேற ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு 2 hours டைம் இருக்கு. இங்க உட்காந்து வெயிட் பண்றதுக்கு பதிலா கேண்டீன்ல போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி நம்ம கல்பனாவும் அந்த தாத்தா கிட்ட கேட்க, அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. முதல்ல அந்த தாத்தாவுடைய ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தாத்தாவோட மனைவியோட பேரு சரோஜா தேவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செம்ம பேரு, என்னோட அம்மா பேரு கூட அதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இன்னும் கனெக்ட் ஆகுறாங்க. எதுக்கு தாத்தா வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, என் பொண்டாட்டிய ரொம்ப நாளாவே வெளிநாட்டுக்கு கூட்டு போறேன், ஜாலியா இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கேன், காலங்கள் ஓடிடுச்சு, இப்பதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரி அந்த தாத்தா சொல்ல. இந்த வயசுலயும் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றுறாருன்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர சந்தோஷங்க. இந்த தாத்தா ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்திருப்பாருங்க. சோ அந்த வேலைகளை பத்தி எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கல்பனா பொண்ணுக்கு அடிக்கடி போன் வந்துகிட்டே இருக்கிறத இந்த தாத்தாவும் கவனிக்கிறாரு. என்னமா ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேன், எல்லாமே ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் கொஞ்சம் சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான், என்னோட ஹஸ்பண்ட் தான் போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எனக்கும் அவருக்கும் இப்பெல்லாம் செட்டே ஆக மாட்டேங்குது தாத்தா, நீங்க உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா இந்த வயசுலயும் வாழ்றீங்கல்ல, ஆனா எங்களால வாழ முடியல, லவ் மேரேஜ் புரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டோம், ஆனாலும் சின்ன சின்ன சண்டைகள், இப்ப கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் யூரோப் டூர் போறதா இருக்கேன், 10 days அங்க இருக்கலாம்னு சொல்லி ஹோட்டல் முறக்கொண்டு எல்லாமே 6 months முன்னாடியே புக் பண்ணிட்டேன்
இது வரைக்கும் கல்யாண நாள்ல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கீங்க, ரெண்டு பேரும் அப்பா அம்மாவை விட்டுட்டு தனி குடித்தனமும் இருக்கீங்க. சோ இப்ப நீ 10 நாள் அவனை பார்க்காம இருக்கிறதுனால அவன் உன்ன பயங்கரமா மிஸ் பண்ணுவான். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள், கோபங்கள், இப்படி உன் முன்னாடி காஃபி போடுற மாதிரியும் சமைக்கிற மாதிரியும் காட்டிக்கிற எல்லா சம்பவமும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இந்த தாத்தா, நானும் என் பொண்டாட்டி கூட இப்படிதான் இருந்தேன், ஜேர்னலிஸ்ட் வேலைன்றதுனால அடிக்கடி வெளியே போவேன், அவ என்ன பயங்கரமா மிஸ் பண்ணுவா, ஆனா அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமையே காட்டிப்பா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எப்பவுமே எங்களுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்களுக்காக சின்ன சின்ன சண்டை வந்தா அது எப்படி தெரியுமா அவ சொல்லுவா, நான் டெய்லி காலையில இருந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன், முக்கியமா என் பொண்டாட்டிய பக்கத்துல உட்கார வச்சு முக்கியமான செய்தி எல்லாம் அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அவளுக்கு அந்த செய்தியை பத்தி எல்லாம் ஒரு புரிதலும் இருக்காது, ஏங்க என்கிட்ட சொல்லி மொக்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவா. இதுவே எங்களுக்குள்ள இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ சண்டையோ வந்தா நைட்டு முழுக்க பேச மாட்டா, காலையில ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து என் பக்கத்துல வச்சுட்டு இன்னைக்கு என்ன செய்தி, எந்த தலைவருக்கு என்ன ஆச்சு, எந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்கன்ற மாதிரி என்கிட்ட பேசணும்னு சொல்லியே அந்த நியூஸை பத்தி கேட்பா. இது எல்லாமே ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் மாதிரிதாமா அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. இத சொல்றப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. அவங்க இந்த வெளிநாட்டு வெப்சீரிஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க, ஆனா நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுங்க. இப்ப இவங்க ஹீரோ ட்ரிப் போறதுனால இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுதுல, அதுக்காகவே ஒரு ராத்திரி வந்து ஹே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெப்சீரிஸ் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்டையும் கேட்டிருப்பாங்க. என்னடா இது அதிசயமா இருக்குன்னு சொல்லி இவங்களும் ஒன்னும் புரியாம நம்ம ஹீரோ கூட உட்காந்து வெப்சீரிஸ் பார்த்திருப்பாங்க. இவங்க என்னதான் சீரீஸ் பார்த்திருந்தாலும் நம்ம ஹீரோ அங்க சோகமாவோ அன்பாவோ இவங்க மேல சாஞ்சிப்பாங்க. அப்போ அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காதுங்க. இப்ப இந்த தாத்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி வருதுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு, அவங்களுக்கு வேற யாருக்கும் காதலே இல்லாம ஏதோ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. தாத்தா, என்னோட மனைவி சரோஜாக்கு சண்டை வரப்போ பெரிய ஆசலா இருக்காது, ரொம்ப சின்ன சின்ன ஆசை தான் இருக்கும், அவ சாமி கும்பிடுவா நான் கும்பிட மாட்டேன், சாமிக்கு நேர்ந்துகிட்டு ஒரு பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டா நான் போடவே மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னுட்டேன், அதுக்காக ஒரு வாரம் அழுதாமா, அதுக்கப்புறம் தான் நான் போட்டுக்கிட்டேன், அதை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் என் புருஷன் நான் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணிட்டான்னு சொல்லி என் பொண்டாட்டி முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்குமே, ஐயோ அது வார்த்தையால விவரிக்க முடியாது, அவ்வளவு சந்தோஷப்படுவா, இதாமா லைஃப் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு முடிவெற்ற கடைக்கு போயிருப்பாங்க. உனக்கு லாங்க தாண்டி அழகே, இந்த முடிய வெட்டிடாதன்ற மாதிரி அவர் எவ்வளவோ சொல்லியிருப்பாரு. அதை மீறியும் அவங்க பார்லருக்கு போயிருப்பாங்க, அதனால அவர் மனசு நொந்து போயிருப்பாரு. இருந்தாலும் தன்னோட புருஷனை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க முடி வெட்டிக்காம வெறும் ஃபேஷியல் மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அங்க தன்னோட பொண்டாட்டி முடி வெட்டிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவரு காரணமே இல்லாம அவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அந்த மூமெண்ட் அப்ப புரிஞ்சிருக்காருங்க, இப்ப நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த அங்கிள் கிட்டயும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க ஆசைப்பட்ட வெளிநாட்டுக்கு அதுவும் சுவிட்சர்லாண்டே போறீங்க, கண்டிப்பா உங்களோட வைஃப் ஆன்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா இவ்வளவு கேரிங்கா லவ்விங்கா ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காருல அப்படின்ற மாதிரி சொல்ல, அது இருந்தா இன்னும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ஆனா என்னோட மனைவி இப்ப என் கூட இல்லமா, அவ இறந்து வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க துடிச்சு போறாங்க, அவங்க இல்லாம நீங்க சுவிட்சர்லாந்து போறீங்களா, ஐயோ சாரி அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் மனைவியோட கடைசி ஆசைமா கூட்டிட்டு போனோன்ட்டு, அதுவும் அவ எப்படி தெரியுமா இறந்து போனான், நான் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன், அங்க உள்நாட்டு யுத்தம் வேற போயிட்டு இருந்தது, அந்த சமயத்துல நான் ஒரு ஃபிளைட்டை பிடிக்க போனேன், அந்த ஃபிளைட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஃபிளைட்டை மிஸ் பண்ண விஷயத்த வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லல, அப்போதான் அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் அந்த ஃபிளைட்டு ஒரு கிராஷ்னால கீழே விழுந்து அதுக்குள்ள இருக்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி என்னோட சரோஜா அந்த செய்தியை பார்த்தா என்னோட புருஷன் இறந்து போயிட்டான்னு சொல்லி அந்த இடத்துலயே ஹார்ட் அட்டாக் வந்து என் பொண்டாட்டி இறந்து போயிட்டாமா. நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த செய்தியை கேள்விப்பட்டேன், ஒரு போன் பண்ணிருந்தா என் பொண்டாட்டியோட உயிரை காப்பாத்திருக்கலாம், இதுவரைக்கும் இந்த பொண்ணு எப்பவுமே நம்மளை நம்பிதான்பா இருக்க போகுது, இந்த பையன் நம்மளை நம்பிதான்பா இருக்க போறான்னு சொல்லி அவங்களோட அன்பு புரிஞ்சிக்காம அவங்க காட்டுற சின்ன சின்ன எமோஷனை புரிஞ்சிக்காம என் நேரம் சண்டை போட்டு சைலண்டா மட்டும் இருந்தாதீங்க, அவங்க கிட்ட ஏதோ ஒரு சமயத்துல மனசு விட்டு பேசுங்க, அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க, புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி நமக்காகவே வாழ்ற ஒரு ஜீவன் தான், அந்த புரிதல் இருந்தா போதும் உங்களோட வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும், அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நானேன்ற மாதிரி அந்த தாத்தா சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தாத்தா பாஸ்போர்ட்டும் வாங்கிக்கிட்டு தன்னோட பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றத்துக்காக தனியா
ஃபாரினுக்கும் கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மனசை விட்டு சண்டையே இல்லாம பேசுறான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி சொல்லு பேபி அப்படின்ற மாதிரி அவங்க கான்வர்சேஷனை ஆரம்பிக்க அப்படியே ஒரு ஸ்வீட்டான எண்டோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட நான் ரெண்டு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ரொம்ப ஸ்லோவான ஒரு படங்கள் தாங்க இது ரெண்டுமே. கொஞ்சம் நிதானம் இருந்தா ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கதைகள்ல உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.